ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஎஸ்கே விளாக்ஸ். நான் உங்கள் சுரேஷ்குமார். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப லாங்லாம் இல்லை, ஜஸ்ட் உத்தரகாண்ட் தான் போகிறோம். ஸோ இது ட்ரிப்பு எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு, ஸோ ஃப்ளைட்லேருந்து அங்கேருந்து பைக் பை பண்ணிட்டு, பையில் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு, ஸோ அப்படியே போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டிஷர்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 4-5 பேர். ஸோ மொத்தம் 18 பேர் பிளான் பண்ணோம், அதில் 3 பேர் வராமல் போயிட்டாங்க. ஒரு 15 பேர் பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் கிளம்புறோம், நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்காக காரில் கிளம்பி வந்தோம். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஓவராக ஹெவியாக இருக்குது, சென்னை சிட்டி டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ரொம்ப பீக்காக வரன்றதால இப்போ நம்மளால் போக முடியாது. அதனால் இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சிட்டு மெட்ரோலேருந்து போயிடலாம் ஒரு பிளானு. ஸோ மெட்ரோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பசங்க இன்னும் எல்லாம் வரல, எல்லோரும் வந்துட்டாங்கன்னா மொத்தமாக கிளம்பி மெட்ரோவில் ஏறிட்டு, ஸோ அங்கே போய் இறங்கிட்டு அங்கே எங்கே என்னென்ன ஃபன் நடக்குது, எப்படி ரைட் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். எஸ் 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 கூப்பிட்றாங்க, நம்ம என்னென்னு கேட்போம். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? ஸோ இந்த டீம் கூட தான் இன்றைக்கி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. எல்லாம் மஞ்சள் மஞ்சள் இருக்காங்க, அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் கொடுத்துருக்குது காரணம் அது பாருங்க, பின்னாடி வச்சிருக்காரா இவர் தான். ஸோ மக்களே, ஒரு வழியாக ஏர்போர்ட் ஒன்று நுழைஞ்சாச்சு, எக்ஸிலேட்டரில் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு, ஒரே கற்று கற்றுன்னு கத்தி ஒரே கூப்பாடு போட்டுகிட்டே வரோம். இங்கே பாருங்க ஒருத்தன் டெல்லிக்காரன் முன்னாடி இருக்க மாதிரி கை காட்டுறேன் பாருங்க. ஒண்ணும் மக்களே, பீச் ரைடர்ஸோட ஒரு அபிஷியல் ட்ரிப் தான், நம்ம குரூப்பாக தான் ரைட் பண்ண போறோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சள் ஷர்ட் போட்டிருக்காங்களா, ஸோ மஞ்சள் கலரில் டிஷர்ட் போட்ட எல்லாருமே நம்ம பசங்க தான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் இன்றைக்கி கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து நேராக தேராதூன் போகிறோம், அதாவது டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து தேராதூன் போகிறோம். ஸோ அது இல்லாமல் ஒரு 3 டிக்கெட்டு பின்னாடி இருந்து வராங்களா, சும்மா பண்ணுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. கலக்கிறோம் காப்பியவா அந்த ரிப்பீட்டு மேட்டரே கிடையாது, ஒன்லி என்ஜாய் மட்டும்தான். என்னது என்னது போகிறோம் போகிறோம் ரிப்பீட்டு ரிப்பீட்லாம் ஒன்லி ஒன்லி அப்பீட்டு அசால்ட் யூகேல கால வைக்கிறோம். அசால்ட் யூடி அது எங்க யூகே எங்க ஊர் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் தான் யூகேன்றீங்களா? சரி, நம்ம காண்டாவும் உத்தரகாண்ட் போறோம். ஸோ தேராதூன்ல போய் இறங்குனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றோம் பண்ண. இதான் அல்டிமேட் கோயிந்தா கோயிந்தான்னு டிஷர்ட் வேற கலர் இந்த எஸ்ஓடிசின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்களா, இந்த டிராவல் ஏஜென்சி மூலமா இவங்க மூலியமா தான் போறோம். ஸோ அவரும் நம்ம கிளப்ல ஒன் ஆஃப் தி மெம்பர், அவர் தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சூப்பர் கிங்ஸ் ஓட கலர் ப்ரோ. அப்படியே ப்ரோ? ஆமா மஞ்சள். சோ we are the kings. எஸ் ரைட். கலக்குறோம் திருப்பி உங்களுக்கு வரோம் பன் பண்றோம். சோ ரோயா போர்டிங் பாஸ்லாம் கையில வாங்கியாச்சு. ஃபைன் ஃபைன். அப்படியே படை வீரர்கள்லாம் பின்னாடி வராங்க. 9:30 தான் நமக்கு ஃப்ளைட்டு, அதனால தான் திடீர்னு அர்ஜென்ட் அர்ஜென்ட் ஓட வேண்டியதாயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஃபன் பண்ணியிருந்தோம், இப்போ சீரியஸ் ஆகிட்டு எல்லாருமே. பாதி பேர் முன்னாடி பாதி பேர் முன்னாடி பாதி பேர் பின்னாடி, அப்படியே பிச்சு கட்டிட்டு ஓட வேண்டியது தான். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டி போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு போக வேண்டியது தான். இதோட பேச அங்கே அப்படியே ரெக்கனைஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். சுரேஷ்குமார். ஓகே. ஸோ அடுத்து இங்கேயிருக்கு பேக்லாம் பிச்சு போடணும். மொபைல் எல்லாத்தையும் வச்சுக்கலாம்.
ஆ ஓகே ஓகே நமக்கு ஒரு ட்ரே எடுத்துப்போம் ஒன் ட்ரே ஓகே ஒன் ட்ரேல எல்லாத்தையும் வச்சுருவோம் இல்லை இது எல்லாத்தையும் செக்இன் பண்ணி அப்புறம் தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க போர்டிங் பாஸ் வாட்ச் கூட கட்டணும் இங்கே தான் நமக்கு பெரிய பிரச்சனையும் மொபைல் கிபோல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க மொபைலும் சரி வேறு என்னென்ன இருக்கும் பர்ஸ் கூட எடுத்துக்கணும் ஸோ மணி பர்ஸ் வாட்ச் மணி பர்ஸ் மொபைல் ஹேண்ட்பேக் வேறு எதுனா சில்லற கில்லற இருக்கா வேறு எதுவும் இல்லை ஓகே டன் பெல்ட் இருந்தால் பெல்ட்டும் கழட்டி போகணும் ஸோ இப்போ நம்ம பெல்ட்டு போட்டு வரல அதனால் அந்த பிரச்சனை நமக்கு இல்லை ஸோ இந்த ட்ரே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவோம் ஸோ நம்ம பேங்க் போயிட்டு என்னென்னு செக் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக கொடுப்பாங்க வாங்கிப்போம் ஸோ நம்ம ஐட்டம் ஃபுல்லாக செக்கிங் முடிஞ்சிட்டு வந்துச்சு வாட்ச் அண்ட் பேக் ஸோ ஹேண்ட்பேக் எல்லாமே ரெடியாக வந்துச்சு திருப்பி எடுத்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ லாஸ்ட் மினிட்டில் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 9:30 எங்களுக்கு ஃப்ளைட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 ஆகிடுச்சு நம்ம இதில் செக் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது ஸோ ஒரு ஒரு பேக் எல்லாமே நான் இதில் ஃபுல்லாக செக்இனில் போட்டேன் நல்ல வேலை நான் ஃபுல்லாக லோட் பண்ணி செக்இனில் போட்டதெல்லாம் செக்இன்ல போட்டதால தப்பிச்சிட்டேன் என்னடா தம்பி வந்து என்னாச்சு பஞ்சிரோ போச்சா அதுதான் அப்புறம் வீடியோ காலில் பேசணும்ல எத்தனை வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தியா அப்போ தப்பு பண்றோம் ஆமா கையில கொண்டு வரக்கூடாதுல்ல நல்லா பண்ணிங்க ப்ரோ நல்லா டான்ஸ் ஆடுப்பா தம்பி என்னப்பா ஏன்பா உங்களுக்கு பயங்கர குழப்பத்துக்கு போச்சு என்ன என்ன ஆகுது வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் எடுங்க ட்ரேவோட எடுத்துருங்க ப்ரோ ட்ரேவோட எடுத்துருங்க ஸ்பெஷல் இவங்க ஸ்பெஷல் திங்ஸ் இவங்கலாம் பயங்கரமாக செக் பண்ணுவேன் 4 வாட்டி 5 வாட்டி பண்ணலாம் பிரச்சனை உண்டு எந்த இல்லை எங்கிருந்து விட்டுமோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு போயிட வேண்டியதுதான் வணக்கம் ஸோ நம்ம பேக்ல கொண்டு வரப்போ பேக்ல என்னென்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு டைம் நிறைய சேவ் ஆகும் ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இது இந்த ஹெல்மெட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னடா தம்பி இன்டர் காம் இருக்கு ஸோ அதனால அதை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க பேக்கில் தம்பி ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு கால் மணி நேரம் மேக்னெட் தேவையா அதெல்லாம் எடுத்துட்டு வரதால்தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எது எது செக்இன்ல போடணும் எது எது ஹேண்ட்பேக்கில் போடணுன்றது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஏர்போர்ட்ல நம்ம டக்கு 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 டக்குன்னு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லைனா தேவையில்லாமல் டைம் ஜாஸ்தியாகும் ஏன்னா நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேக்கில் ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்டான திங்ஸ் ஆகும் மேக்னெட்டும் ஏதாவது மெட்டல் ஐட்டம் எதுனா இருந்தால் நம்மளை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அதனால் எதை கொண்டு வரணுன்றத பார்த்து கரெக்டாக கொண்டு வந்துருங்க நம்ம டைம் சேவ் பண்ணலாம் கூட்டாஞ்சோர் ஓடிட்டுருக்கு சப்பாத்தி ஒரு பெரிய குடும்பம் சப்பாத்தி வந்து அந்த கடைசியில சாப்பிட்டோம் கேட் நம்பர் 1 கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட கேட் நம்பர் 7 வந்தோம் அங்கே முடிஞ்சிருச்சு கேட் நம்பர் 1 7 கண்டிப்பா 1 கிலோமீட்டர் இருக்கு நீர் அவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்திருக்கோம் தண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ரேட்டும் இருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபான்னு இருக்கு ஒரு சின்ன ப்ரௌனி பீஸ் 300 ரூபான்னு உன்னு யார் ஃப்ளைட்டில் வர சொன்னதுன்ற சைக்கிள் வச்சுட்டு எங்கே போக வேண்டியதானே உன் யார் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போக சரி போவோம் நம்ம அங்கே போவோம் ஒரு பிள்ளையெல்லாம் போர்டிங் பாஸ் வச்சு வெயிட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு 9:30 இப்போ டைம் 9:30 ஆயிடுச்சு இங்கேருந்து அந்த கடைசிக்கு ஓடணும் எவ்வளோ தூரம்ன்றது கட்டுமா கண்ணு கட்டின தூரத்துக்கு நம்ம இப்போ ஓடணும் ஸோ நம்ம குரூப்பில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா
லக்கேஜ் பேக் இருக்குங்களா, செக்இன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பவர் பேங்க் வைக்கக்கூடாது. ஸோ ஆமாம், இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக போராட்டம், ஒரு மீட்டிங் ஒன்று வச்சோம், அதுக்கப்புறம் வந்து ஜூம் மீட்டிங் வச்சோம். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கப்புறமும் சின்ன தப்பு ஒன்று நடந்துச்சு, கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இருந்துச்சு. நல்ல வேலை பரவாயில்ல, அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு, ஓடி போயிட்டு ராஜீவ் பிரவும் ஸோ ஜெயசோதனும் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஜெயசோதன் பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கில், செக்இன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சுட்டார். ஸோ அதனால் பிரச்சனை. ஓகே, அது போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து உள்ளே போக வேண்டியது தான். ஸோ கேட் ஒன்ல இவ்வளோ பேர் முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் அது நம்ம பசங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து அப்படியே நம்மளும் கூட சேர்ந்து போக வேண்டியது தான். நல்ல வேலை கொஞ்சம் நேரத்து டென்ஷனாக இருந்துச்சு, வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரே பிரச்சனை இருந்துச்சு. நல்ல வேலை அது முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஏன்னா 9:30 உள்ளே போகணும்னு சொன்னாங்க, இப்போ 9:40 ஆயிடுச்சு. அவங்க சைட்லேருந்து தப்புனா பிரச்சனை இல்லை, பட் நம்ம லேட் பண்ணிட்டோம்னா, நான் ஒருத்தர் தப்பு பண்ணால் அது நம்மளோட முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். 16 பேர் போகிறோம், ஒருத்தர் பிரச்சனைனா கூட 16 பேர் வெயிட் பண்ணோம். ஸோ அதுதான் குரூப் ரைட். ஸோ குரூப்பாக எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாருக்கிட்ட கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். மக்களே, ஒரு செக்இன் பண்ணியாச்சு, உள்ளே போகிறோம். டபசுன்னு அப்போத்திலேருந்து இந்த கேமரா பிடிச்சிட்டே இருக்கேன். என்னடா பண்ணுறோம் அந்த கேமரா வச்சுக்கிட்டு? அதே தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே தான் நானும் பண்ணிட்டு. நாங்கள் வடை சொல்கிறோம், நீங்கள் நானும் வடைதான் சொல்கிறேன். ஆனால் ஸ்டிக் கூட வச்சு சொல்கிற போலியே, இந்த ஸ்டிக் தான் இருக்கு. இந்த ஸ்டிக் நான் கூட கொண்டு வந்திருக்கேன். ஆ இருக்கு ப்ரோ, பெரிய ஸ்டிக் ஒன்று இருக்கு உள்ள. சூப்பராக இருக்கு. பேட்டரி உங்க மட்டும் எப்படி தாங்குது? நான் 4 பேட்டரி வச்சிருக்கேன். அப்பா சரி, நானும் கோபுரம் புதுசு வாங்கிட்டேன், 2 பேட்டரியும் வாங்கிட்டேன். ஆனால் ஓப்பன் பண்ணல. நம்ம இப்போதைக்கு ஐபோன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது 9 or 10? இது 9. நான் கொஞ்சம் சூப்பர் ரேட்டில் கிடச்சிது, அதனால் அப்படி வாங்கிட்டேன். ஸோ மக்களே, நம்ம மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், ஜாலியாக போகிறோம். ஆனால் ஃப்ளைட்டில் முதல்ல ஜாலியாக இருக்காது, ஃப்ளைட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகிறப்ப டக கடை 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 கடைக்குனு ஒரு ஆட்டம் ஆட்டும், வயிறு வேறு ஒரு மாதிரி கலைக்கு தள்ளும். நான் வயிறு கலைக்கு தள்ளணுன்ற ஒருத்தர் வயிற்ற தடவி பார்க்குறாரு. ஆமாம் ப்ரோ, டேக் ஆஃப் ஆகிறப்போ கேஸ் வேறு, ஆனால் கேஸில் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி வேறு லெவலு. இங்கே போயிட்டு ஏதோ பஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் தான் ப்ரோ, ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் தான். ஆமாம் ஓடி வந்தாச்சு எல்லாமே. நில்லு, ஆ போ போங்க 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 போ போ. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. குறுக்கில் ஏங்க ஓடியாருங்க? நம்பர் 4, ஆ 5, 6, ஆ 7 ப்ரோ, இந்த மூஞ்சை கட்டுங்க. ஆ 8, 9, 10, 11, 12, 13, 14, என்னோட சேர்த்தா 15. ஒரு நம்பர் குறையுது, போய் ஃப்ரெண்டில் போயிட்டுருப்பார் யாரோ ஒருத்தர், நம்மளை விட்டுட்டு ஓடித்தாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் ப்ரோ மோகன், மோகன் ப்ரோ பார்த்து வச்சுங்க, ஃபியூச்சர் யூஸ் ஆவார், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், யார் வந்தாலும் ஒட்டிடுவார். ஃப்ளைட்டில் நுழையிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் உள்ள, போங்க போங்க சீக்கிரம். ஆ ஓகே ஓகே, குட் ஈவினிங் மேடம். நல்ல ஸ்டாண்டு. நம்ம சீட் நம்பர் 47? தப்பு பண்ணிட்ட பாருங்க, சீட் நம்பரே தெரியல.